ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மனிதர்களே மிஞ்சக்கூடிய ஆக்டிங் பண்ண சில விலங்குகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை யாராச்சும் தாக்க வந்தால் ஏதாச்சும் பண்ணி தப்பிப்போம். அதே மாதிரி இந்த ஆடு நம்மளை பிடிக்க வராங்கன்னு தெரிஞ்சிட்டு உடனே கீழே படுத்து இறந்த போன மாதிரி ஆக்டிங் பண்ணுது. என்னம்மா ஆக்டிங் பண்ணுது பாருங்களேன். இந்த எலி மாதிரி இருக்கக்கூடிய விலங்கு என்னம்மா ஆக்டிங் பண்ணுது, நம்மளை யாரோ கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தலையை கமுத்தி கீழே படுத்துறது. அதே மாதிரி இதை பண்றத பாருங்க, ஐயையோ என்ன காப்பாத்துங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே இடத்துல படுத்து ஆக்டிங் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய நாய் ஏதோ பார்ட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு தூங்குது. அப்படி தூங்குறது மட்டும் இல்லாம கொரட்டு வேற விடுது. எப்படி தூங்குது பாருங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது மிகப்பெரிய டார்ச்சர்னா நம்மளோட நகத்தை பிடிச்சி கட் பண்ணுறது தான். அப்படி இந்த நாய்க்கு பண்ணுறப்ப என்ன பண்ணுது பாருங்க, ஒரே கத்தல் கதறல் தான். அடுத்து இப்போ பார்க்க போகிற விலங்குகளை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இறந்து போன மாதிரியே ஆக்டிங் பண்ணோம். இந்த பெஞ்சமின்னு சொல்லக்கூடிய முயல் பார்த்தீங்கன்னா இறந்து போன மாதிரி மனிதர்களையே மிஞ்சக்கூடிய ஆக்டிங்கை பண்ணுது. அதே மாதிரி சைனீஸ் பெட் ஷாப்பில் ஒரு லிசார்டு அப்படியே படுத்த படுக்கையாக படுத்துருது, அதுவும் இறந்து போன மாதிரியே. அடுத்து மனிதர் கூட பழகக்கூடிய விலங்கு நாய் தான். அது என்னமா ஆக்டிங் பண்ணுது, இன்னொரு நாய் அது இறந்து போச்சுனே நினச்சி ட்ராமா பண்ணிட்டு இருக்கு. ஆனால் கடைசியில் தான் தெரியுது அது இன்னும் இறந்து போகலைன்னு. அங்கே இருக்கக்கூடியவங்க கையில் துப்பாக்கி சுடுற மாதிரி அந்த பூனை கேட்டால் பண்ணுறாங்க. அந்த பூனை அதுக்கு நம்மளை உண்மையாலுமே சுடுற மாதிரியே நினச்சிட்டு அப்படியே படுத்துறது கீழே. அங்கே இருக்கக்கூடிய சிம்பான்சி குரங்கு அந்த கண்ணாடி மேலே கையை வச்சிருக்கு. அதை பார்த்துட்டு இன்னொருவர் கையை வைக்க போகிறப்ப திடீர்னு பஞ்சு விடுது, வேற லெவலு. அந்த பூனை நம்ம மேலே அம்பு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுது பாருங்க, ஏதோ உண்மையால் சாக போகிற மாதிரியில் பண்ணுது. அடுத்து நம்ம கூட பிடிச்சவங்க இருந்தால் விட்டு போகிறதுக்கே மனசு வரது. அப்படி அந்த நாயோட பாதத்தை நீவனத்துக்கு மறுபடியும் அவங்க கிட்டே போய் அதை பண்ண சொல்லியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய நாய் அந்த வீட்டை விட்டு வரத்துக்கு மனசு இல்லாமல் என்ன பண்ணுது பாருங்க, தரையில் அப்படியே படுத்துருது. அப்பயும் விடாமல் இழுத்துட்டே வர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய குதிரை பண்ணக்கூடிய ஏட்டிங்க பாருங்க, ஆஃபீஸுக்கு வேலை பண்ணுறன்னு போயிட்டு தூங்குவாங்கல்ல, அதே மெத்தடை இந்த குதிரையும் பண்ணுது. கொஞ்சம் தூரம் நடந்துட்டா போதும் உடனே தரையில் படுத்துருது. கடைசியில் ஒரு சிரிப்பு வேற அந்த குதிரைக்கு. அடுத்து பாம்புக்கு பக்கத்தில் போனாலே கொத்திரும், ஆனால் இந்த பாம்பு அதுக்கு எதிர்மறையாக இருக்கு. இறந்து போன மாதிரி ஆக்டிங் பண்ணுது, அதுவும் பாருங்க எப்படிலாம் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு குட்டி மோட்டிவேஷன்.